ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். 2023 முடிவடைந்து பிறக்க இருக்கிற புதிய வருடமான 2024வது வருடம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு ஆண்டாக அமையப் போகிறது. வருகிற நாட்கள் விபரீத ராஜ யோகத்தை வந்து நம்ம எல்லாருக்கும் தரப்போகுது. முக்கியமாக இந்த வருடத்தில் யாரெல்லாம் மிக மிக கஷ்டப்பட்டீங்களோ, ரொம்ப ரொம்ப வேதனைகளை சுமந்து கொண்டு சாய் என் கூட இருக்காரு, மாற்றங்களை கொண்டுட்டு வருவாருன்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ, அவங்களுக்கு இப்போ புதிதாக தொடங்கும் 2024வது வருடம் ஒரு அற்புதமான வருடமாக வந்து அமையப்போது. இதுக்கு வந்து மாற்று கருத்தே கிடையாது. உங்களோட பொறுமை, உங்களோட நம்பிக்கை இதற்கு சாயோட அனுகூலம் 2 மடங்காக கிடைக்க போகுது. இதை மனதார நம்புங்க, கிடைக்கும். நீங்கள் நம்புங்க, நிச்சயமாக கிடைக்கும். சாய் தருவார்னு உங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, நிச்சயமாக கொடுப்பார். கடந்த காலத்தில் நிகழ்ந்த கசப்பான அனுபவங்கள்லேருந்து வெளியே வாங்க. பாடத்தை மட்டும் மனதில் வந்து வைத்து கொள்ளுங்க. கடந்த காலத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் அதை மனதில் வச்சுக்கொள்ளுங்க. எதிர்காலத்தில் மீண்டும் செய்த தவறுகளை திருப்பி செய்யக்கூடாதுங்கிறத தெளிவாக இருந்துக்கோங்க. ஆனால் கடந்த காலத்தில் நிகழ்ந்த ஒரு சில அசம்பாவிதங்கள், எதிர்பார்க்காம அனுபவித்த துன்பங்கள் திரும்பவும் தொடர்கதையாகும்னு நம்பாதீங்க. அதை பற்றி சிந்திக்காதீங்க, அதாவது வெளியே வாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை வந்து அடிக்கடி வந்து சொல்லியிருக்கோம், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இந்த யானையை வந்து யானை பாகன்கள்லாம் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. எப்படின்னா அந்த காலுக்கு முன்னாடியே அந்த கட்டி போடுற சங்கிலி, இரும்பு சங்கிலியை போட்டாலே போதும், அதை தாண்டி போகாது. இன்னும் ஒரு சில கோவில்கள், ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கட்டையில் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த யானையோட பலத்துக்கு முன்னாடி அந்த சின்ன கட்டையெல்லாம் சும்மா லைட்டாக இழுத்தாலே பிடுங்கிட்டு வந்துடும். ஆனால் அந்த யானை வந்து முயற்சியே செய்யாது, அப்படியே உடம்பாட்டிக்கிட்டு துதிக்கையை ஆட்டிக்கிட்டு அந்த பாகனை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும், அதை எடுத்து விடு எடுத்து விடுன்னு. ஆனால் அந்த கட்டையை எடுப்பதற்கு, அந்த சங்கிலியை போட்டு இழுப்பதற்கு வந்து முயற்சியே செய்யாது. எதுனாலன்னா அது ஆரம்ப காலத்தில் அது குட்டியாக இருக்கும் பொழுது, அந்த யானை சின்னதாக இருக்கும் பொழுது சங்கிலியை போட்டு கட்டி வச்சுருப்பாங்க, பலமாக கட்டி வச்சுருப்பாங்க. அந்த குட்டி யானை என்ன பண்ணும், இழுக்க இழுக்க முயற்சி செய்யும். அதால் அதை இழுத்து அதை அந்த கட்டையிலேருந்து அந்த சங்கிலியை இழுத்து விடுபட்டு வர முடியாமல் போராடும். ஒரு கட்டத்தில் இழுத்து இழுத்து பார்த்து அதோட காலில் வந்து வலி வந்துடும். அதுக்கப்புறம் சரி, இதுலேருந்து நம்ம மீண்டு வர முடியாதுன்னு அதே விட்டுரும், அந்த முயற்சி வந்து கைவிட்டுறோம். ஏன்னா காலில் வந்து வலி தாங்க முடியாது. அந்த வலியும் வேதனையும் அந்த சுவடு, அந்த மனதில் ஏற்பட்ட அந்த வலிங்கிற அந்த ஒரு இது பதிஞ்சு போயிடும். இந்த காலில் இதை கட்டிட்டாங்கன்னா நம்மளால் இழுத்து மீண்டு வர முடியாதுங்கிற அந்த ஒரு ஆழமான ஒரு சிந்தனை வந்து பதிஞ்சிடும். அதனால் என்ன ஆகுனா அது பெருசாக வளர்ந்தா கூட, அந்த சங்கிலி சும்மா அது காலை சுற்றி போட்டிருந்தா கூட இழுத்து கூட பார்க்காது. ஏன்னா அதை இழுத்தா வலிக்கும் அப்படிங்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டே தன்னோட காலம் முழுவதும் அப்படியே வாழ்ந்து முடிச்சிடும். கிட்டத்தட்ட நம்மளும் அந்த யானை மாதிரி தான், கட்டப்படாத சங்கிலிகளால் நம்ம எல்லாரும் அப்படி கட்டுண்டு இருக்கிறதா ஒரு பொய்யான பிம்பத்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். கடந்த காலத்தில் சந்தித்த, நிகழ்ந்த, அனுபவித்த அந்த கஷ்டமான நினைவுகள் அதிலிருந்து வெளியே வாங்க. மன அழுத்தத்திலிருந்து வெளியே வாங்க. எந்த ஒரு சங்கிலியும் உங்களை வந்து கட்டி போட்டு வைக்கலை. அப்படியே கட்டி போட்டு வச்சுருந்தாலும் அதுலேருந்து விடுபட முடியும். அதற்கு நம்ம சாய் வந்து உதவி செய்வார். நம்மளோட சக்தி, அதாவது கடந்த காலத்தில் இருக்கிற மாதிரியே வந்து இருக்குது. நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் நமக்கு வந்து நல்லது நடக்காது, இந்த மாதிரியான எதிர்மறை சிந்தனைகள்லாம் வேணாம். காலம் ஒன்று மாற்றிக்கிட்டே இருப்போம். நம்ம வந்து முயற்சி பண்ணுறது வந்து விடவே கூடாது என்றைக்குமே. போராட்ட குணத்தை என்றைக்கு நம்ம விடுறோமோ அன்றைக்கே நம்ம சுற்றி எதிர்மறை சிந்தனைகள் வர ஆரம்பிச்சிடும். நல்ல விஷயத்துக்காக, நல்ல சிந்தனையோடு, நல்ல அணுகுமுறையோடு, யாருக்கும் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படுத்தாத எண்ணங்களும் செயல்களும்
சாயோட அருளால் நிச்சயமாக வெற்றி பெறும். அதை எப்பொழுதும் மனதில் வந்து வைத்து கொள்ளுங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால் நிகழ்ந்த ஒரு சில சம்பவங்களே நினச்சி நினச்சி வாழ்க்கையில் இப்போ அனுபவித்துட்டு இருக்க இந்த நிமிடத்தையும் எதிர்காலத்தையும் வந்து தேவையில்லாமல் நாசமாக்கி கொள்ள வேணாம். நம்மளோட நிகழ்காலத்தை அனுபவித்து வாழ்வோம், எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சிக்க முயற்சி செய்வோம். நிச்சயமாக நம்மளோட சாய் நமக்கு உறுதுணையாக இருப்பார். பிறக்க இருக்கிற 2024 வருடம் சாயோட அனுகூலத்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கொண்டுட்டு வரணும்னு நம்புங்க. எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து நம்ம சாய் சச்சரித்தம் வந்து நம்ம வந்து அனுப்பியிருக்கோம், இன்னமும் அனுப்பிக்கிட்டே தான் இருக்கோம். அதில் காசு இருக்கிறவங்க பணம் கொடுத்து சச்சரித்தம் புத்தகம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், இல்லாதவங்க ஃப்ரீயாகவே அதாவது விலை இல்லாமலே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதில் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் தயவு செய்து புத்தகம் புக்கு வந்து இருக்கிறவங்க மீண்டும் மீண்டும் கேட்டு வாங்காதீங்க. எதனால் அப்படின்னா, நீங்கள் காசே கொடுத்து வாங்கினா கூட புத்தகம் இருக்கிறவங்க திரும்ப திரும்ப கேட்டு வாங்கிக்காதீங்க. ஏன்னா நம்மக்கிட்ட கொடுக்க புக்கு எப்படி நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் காசு கொடுத்து வாங்கினா கூட நம்ம புக்கோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஷீரடியில் 120 ரூபாய். அதில் அவங்க டிஸ்கவுண்ட் போக நமக்கு வந்து 100 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. அது அங்கேருந்து இங்கே டிரான்ஸ்போர்ட் ஆகி வரும், அதுக்கு ஒரு கொஞ்சம் சார்ஜ் ஆகும். இருந்தாலும் அந்த புக்கு நம்ம சேனல் மூலமாக நம்ம கொடுக்குற விலை பார்த்திங்கன்னா 100 ரூபாய் தான். அதுவும் கஷ்டப்படுறவங்க, பணம் கொடுத்து வாங்க முடியாதவங்க, இயலாதவங்களுக்கு நம்ம இலவசமாகவே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் காசு கொடுத்து தானே வாங்குகிறேன், அதில் உங்களுக்கு என்ன கஷ்டம்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஆனால் அந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம வந்து வாங்கிக்கிட்டே இருக்க முடியாது. இப்போ நீங்கள் வெளியே கோவில்களில் வந்து போய் ஒருத்தவங்க வாங்கணும், அதாவது கஷ்டப்படுறவங்களோ இல்லை ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஆளுங்க நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க போய் வாங்கணும் அப்படின்னா, ஒரு கோவிலில் போய் வாங்கினோம்னாலும் கோவில்களில் சாய்பாபா கோவில்களை பொதுவாக என்னென்னா அவங்க வந்து இந்த அன்னதானம் டொனேஷன் இது மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வச்சு இந்த 100 ரூபாய் மதிப்புள்ள புக்கை வந்து 400 ரூபாய் 500 ரூபாய்க்கு தான் வந்து கொடுப்பாங்க. குறைஞ்சது 250 ரூபா 300 ரூபா குறையாமல் எங்கேயும் அந்த புக் கிடையாது. அதுக்கும் மேலே கம்மியாக கொடுத்தாங்கன்னா 200 ரூபாய். அதாவது 100 ரூபாய் புக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாயில் ஆரம்பித்து 500 ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு கோவில்களையும் விலை வைத்து தான் விற்கிறாங்க. ஏன்னா அவங்க கோவில்களுக்கு வந்து அவங்க அன்னதானம் பண்ணணும், இந்த டொனேஷன் அதெல்லாம் சார்ஜ் வச்சு ஏதாவது பூஜை அது இதுன்னு சொல்லிவிட்டு இவ்வளோ காசு ஆகிறது. இந்த மாதிரி கொடுக்க முடியாதவங்களுக்காக, இந்த மாதிரி பணம் அதிகமாக செலுத்தி வாங்க முடியாதவங்களுக்கு புத்தகம் வந்து ரொம்ப எளிமையான விலையில் கிடைக்கணுங்கிற அந்த ஒரு காரணத்திற்காக தான் தொடர்ந்து சாய்பாவோட புத்தகத்தை நம்ம சேனல் மூலமாக வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதனால் புக்கு யாருக்கு இல்லையோ, சச்சிதம் புக்கு யார்கிட்ட வந்து இல்லையோ அவங்க மட்டும் வாங்கிக்கோங்க. அதனால் இருக்கிறவங்க மீண்டும் மீண்டும் கேட்டு கேட்டு வாங்கிக்கிட்டே இருக்காதிங்க. அதனால் கஷ்டப்படுறவங்களுக்கு புக்கு வந்து போய் சேராது. இப்போ நான் ஷீரடியிலேருந்து 100 புக்கு வாங்கிட்டு வந்தேன். அதில் இருக்கிறவங்களே கேட்டு கேட்டு வாங்கி கிட்டத்தட்ட இப்போ 10 புக்கு தான் இருக்குது. இப்போ திரும்பவும் நான் ஷீரடியிலேருந்து வாங்கினோம். இப்போ தினமும் நான் வந்து இதை அனுப்பிக்கிட்டு இருந்தாலே நேர விரயம் வந்து ரொம்ப அதிகமாகவும் ஆகும். அதனால் புக்கு இல்லாதவங்க, உங்கள் வீடு பக்கத்தில் கோவில்கள் இல்லாதவங்க, விலை அதிகமாக கொடுத்து வெளியே வாங்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க நம்மக்கிட்ட தொடர்பு கொண்டு வந்து வாங்கிக்கலாம். ஏற்கனவே என்னோடய நம்பர்லாம் அவங்கள்ட்ட வந்து கொடுத்துருக்கேன். அதனால் இதை வந்து சரியாக பயன்படுத்திக்கோங்க. இப்போ புக்கு வந்து இலவசமாக வந்து இப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்விகள் வரலாம், எப்படி வந்து இவனால் புக்கு வந்து இலவசமாக வந்து கொடுக்க முடியுது அப்படின்னு. நம்ம யூடியூப் வந்து பெரிய சேனல் கிடையாது, கொஞ்சம் அவரேஜான ஒரு சேனல் தான். அந்த யூடியூப் இன்கம்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்கள்லாம் விற்கிறோம்ல, அதுலேருந்து வர லாபத்துலேருந்து கொஞ்சம் பணம் எடுத்தோம். இந்த மாதிரிலாம் சேமித்து வைத்து தான் இப்போ நம்ம புத்தகம் வாங்கி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது மற்ற பொருட்கள் நம்ம விற்கும்போது அதுலேருந்து ஒரு சிறிய தொகை வந்து நமக்கு லாபமாக கிடைக்கும். அப்புறம் யூடியூப் இன்கம், இந்த மாதிரியான பணத்தெலாம் சேர்த்து வச்சு தான் நம்ம வந்து இந்த புக்கெல்லாம் இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா,
போன வருடம் சரியாக இந்த நேரம் இருக்கலாம், போன வருடம் முடிவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து நம்மளோட சேனலில் வந்து சொன்னேன், நம்ம சாய்பாபாவோட அருளால் பிறக்க இருக்கிற 2023 வருடம் நிறைய கோவில்களுக்கு போகலாம், அதன் மூலமாக நீங்களும் வந்து ஆத்மார்த்தமாக என்கிட்ட வந்து பயணம் செய்வீங்கன்னு சொல்லியிருந்தேன். சாய் வந்து அதை வந்து உண்மையாகவும் ஆக்கி கொடுத்தாரு. திவ்ய தேச பயணம் வந்து போனோம் 2021 அதே மாதிரி தான் நிறைய கோவில்களுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னேன். அது 108 சாய்பாபா கோவிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போனார். 107 கோவில் முடிஞ்சு 108 கோவிலாக நம்ம ஷீரடியில் போய் அற்புதமாக நம்ம வந்து போனோம். எல்லாரும் வந்து முன்னே இணைந்து அந்த கோவில் பயணம் நல்லபடியாக போனிச்சு, 108 சாய்பாபா கோவில் பயணம். அப்புறம் 2022 நம்ம எல்லாருக்கும் தெரியும், நல்லபடியாக நம்மளோட சேனல் ரன் ஆனிச்சு, நிறைய பிரார்த்தனைகள் நிறைவேறுச்சு, புத்தகம் வந்து நிறைய நண்பர்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பித்தோம், நிறைய விஷயங்கள் பண்ணோம். அப்புறம் 2023 வருடம் அதே மாதிரி திவ்ய தேச பயணம், 108 பெருமாள் சந்நிதிகளுக்கு வந்து கூட்டிகிட்டு போனார். திவ்ய தேச பயணத்துக்கு வந்து நம்ம வந்து கூட்டிகிட்டு போனார் நம்மளோட சாயி, நல்லபடியாக அதையும் வந்து போய் முடித்தோம். இப்போ 2024 வருடம் நம்ம வந்து நம்மளோட யூடியூப் சேனலை எப்படி வந்து கொண்டுட்டு போகலாம், இப்போ ஆரம்பத்தில் குரு சரித்திரம் பாராயணம் பண்ண ஆரம்பிக்கலாமா, இல்லை கோவில் பயணம் போகலாமா, இல்லை சாய் மோட்டிவேஷன் சம்மந்தமாக நிறைய கதைகள் கேட்கலாமா அப்படிங்கிற கருத்தையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். என் கூட பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் நண்பர்கள் என்கிட்ட தொடர்பு கொண்டும் உங்களோட கருத்துக்களை நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் நம்ம வந்து கூட்டு பிரார்த்தனைலாம் வந்து பண்ண போகிறோம். உங்களோட முழு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட முழுமையான ஆதரவும் ஒத்துழைப்பும் வந்து தேவை, முழுவதுமான ஒத்துழைப்பு. அதாவது சரியாக நீங்கள் ஒத்துழைச்சிங்க அப்படின்னா கூட்டு பிரார்த்தனையை நம்ம வந்து முறையாக வந்து செய்யலாம். ஏன்னா போன முறையே வந்து இந்த 2022 நம்ம வந்து இந்த கூட்டு பிரார்த்தனை பண்ணோம், திருமணத்துக்காக 2 கூட்டு பிரார்த்தனை பண்ணோம். அந்த கூட்டு பிரார்த்தனையில் கலந்து நிறைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணமாகி லைவாக அந்த கூட்டு பிரார்த்தனை பண்ணோம். கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே அந்த கூட்டு பிரார்த்தனை கலந்துக்கிட்டாங்க. அதில் நிறைய சகோதரர் நிறைய பேர் கூட சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட எல்லாருக்குமே வந்து திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்து இப்போ அவங்களாம் வந்து குழந்தை வந்து பெற்றெடுத்திருக்காங்க. அந்த மாதிரியான நல்ல செய்திகள்லாம் கூட நம்ம வந்து கேட்டிருப்போம், சாயோட மிராக்கள் பதிவுகள் வந்து கேட்டிருப்போம் அற்புதங்களில். அதாவது நம்ம சேனலில் கூட்டு பிரார்த்தனை பண்ணி குழந்தை பிறந்து திருமணமாகி குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கும் போது ஒரு வயசு ஆக போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசி வாய்ஸ் மெசேஜ்லாம் அனுப்புனாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி இந்த வருடமும் நம்ம வந்து திரும்பவும் இந்த கூட்டு பிரார்த்தனைலாம் பண்ண போகிறோம். அதற்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா போதும், சரியாக நீங்கள் அதை முறையாக பின்பற்றினீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் கூட்டு பிரார்த்தனையை வந்து லைவாக வந்து ஆரம்பிக்கலாம். மற்றபடி தனிப்பட்ட முறையில் எங்கிட்ட தொடர்பு கொண்டு நீங்கள் பேசி அதை டைவர்ட் பண்ணிங்கன்னா என்னால் அதை வந்து முழு மனதோடு வந்து செய்ய முடியாது. அதனால் நாம் சொல்கிறத மட்டும் நீங்கள் வந்து சரியாக முழு ஒத்துழைப்பு கொடுத்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, அதாவது கடைபிடித்தீங்க அப்படின்னா நம்ம நிச்சயமாக கூட்டு பிரார்த்தனை செய்யலாம். அதனால் நிறைய நண்பர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும், உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்கும். அப்புறம் ஷீரடிக்கும் நம்ம அடிக்கடி இந்த வருஷத்தில் வந்து போயிட்டு வரலாம். நல்லபடியாக வந்து ஒவ்வொரு முறை போகும்பொழுது நம்ம சாய் குடும்பத்துக்காக 108 தேங்காய் வாங்கி போட்டு பூஜை செய்ய ஆரம்பிப்போம். துணியில் நம்ம ஷீரடியில் போயிட்டு 108 தேங்காய் வாங்கி போட ஆரம்பித்ததுலேருந்து நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை வந்து தொடர்ந்து செய்ய போகிறோம். வர இருக்கிற புதிய வருடத்திலும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நம்பிக்கையோடு இருங்க. யாரும் தனிப்பட்ட முறையில் ஷீரடிக்கு போக முடியலன்னு வருத்தப்படவே வேணாம். ஆத்மார்த்தமாக நம்ம கூட ஒன்றா இணைந்து நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமாக நான் எப்பெல்லாம் ஒன்றா போகிறேனோ அப்போ எல்லாமே நீங்கள் எல்லோரும் இந்த பதிவுகள்லாம் பார்க்குற நீங்களும் என் கூட சேர்ந்து வரதா நினச்சி தான் நான் போய்கிட்ருக்கேன். அந்த ஒரு காரணத்தால் தான் நான் ஒவ்வொரு முறையும் பார்த்து பத்திரமாக போயிட்டு பத்திரமாக வந்துக்கிட்டு இருக்கேன். இதை நான் மீண்டும் பல முறையும் உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி நிறைய அற்புதங்கள் நடக்கும், பார்த்துருப்பீங்க.
தீபாவளி பரிசுலேருந்து 108 திவ்ய தேசம் போயிட்டு வந்ததுலேருந்து நிறைய அற்புதங்களை சாய் குடும்பத்தில் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமாக சாய் வந்து நிகழ்த்தினார். அதே மாதிரி பிறக்க இருக்கிற வருடமும் நம்மளை நல்லபடியாக வழிநடத்தி கொண்டு போகிறதுங்கிற நம்பிக்கையோடு நானும் நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களோட காத்திருப்பும் நிச்சயமாக வீண் போகாது. உங்களோட வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும். கஷ்டங்கள் எல்லாம் சரியாகும். பாவ விமோச்சனங்கள் கிடைக்கும். கர்மங்கள் தொலைந்து போகும். கெட்ட கர்மாக்கள் தொலைந்து போகும். எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். அணைய போகிற விளக்கு தான் பிரகாசமாக எரியுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களோட கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகுதுன்னா மனசில் நினச்சிக்கோங்க, ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அதனால தான் ரொம்ப அதிகமாக நம்ம வந்து கஷ்டத்தை வந்து அனுபவித்துட்ருக்கோம் அப்படின்னு. அவ்வளோ பேர், ஒருத்தங்க ரெண்டு பேர் கிடையாது, அவ்வளோ நண்பர்கள் இந்த வருஷத்தில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்ம சாய் குடும்பத்தில் நடந்திருக்கு. என்கிட்ட இருக்க வாய்ஸ் மெசேஜ் நிறைய நண்பர்கள் அவங்கக்கிட்ட வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அது எல்லாம் போட்டால் கூட 365 நாளும் 365 சாய் அற்புதங்கள் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் ஒரு சில வாய்ஸ் கிளிப்பிங் மட்டும்தான் நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ நண்பர்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறி இருக்குன்னு. அதே மாதிரி உங்களோட பிரார்த்தனைகளும் நிறைவேறும். இவ்வளோ பேரோட பிரார்த்தனைகள் நிறைவேறுச்சுன்னு சொல்கிறீங்களே, ஆனால் என்னோட பிரார்த்தனை இன்னும் நிறைவேறலையே. நான் இன்னும் சந்தோஷமாக இல்லையே. தொடர்ந்து நான் கஷ்டத்தை மட்டும் தான் நான் அனுபவித்துட்ருக்கேன் அப்படின்னு மனம் தளர்ந்து போகாதீங்க. என்னோட வேண்டுதலும் நிறைவேறும். நானும் சாய் நிகழ்த்திய அற்புதத்திற்கு ஒரு சாட்சியாக ஆகுவேன். என்னோடய வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை எல்லாருக்கும் சொல்லுவேன். அதையும் எல்லோரும் கேட்பாங்க. நானும் சாய்க்கு நன்றி சொல்லுவேன். சாய் குடும்பத்துக்கு கூட்டு பிரார்த்தனை பண்ணுறவங்களுக்கு நல்லது சொல்லுவேன்னு மனதால் நம்புங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தொடர்ந்து தவண மஞ்சரி பாராயணம் செய்து கொண்டே இருங்க. 108 நாள் பாராயணம் நல்லபடியாக போயிட்டுருக்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த 108வது நாள் ஸ்ரீ அகல்யா தேவி சன்னதிக்கு வந்து நம்ம வந்து போகலான்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம அங்கே வந்து போகலாம். அதுக்கான வழிமுறைகளை வந்து சாய் வந்து ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த எண்ணங்கள் நம்ம மனதுக்குள்ளே இருக்க அதை பற்றி நம்ம ரொம்ப சிந்திக்க வேணாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் நம்ம எங்கே போகணுமோ வேணாமோ அப்படிங்கிறத அவர் தான் முடிவு செய்வார். நம்ம கையில் எதையுமே கிடையாது. அவர் மேலே பாரத்தை போட்டு தான் எல்லாமே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே அதுவும் தெரியும். அதனால் குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்க நம்மளை மாதிரியான ஆளுங்க குறித்த நேரத்தில் இந்த கோயிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணி போக முடியாது. கடவுளோட ஆசீர்வாதமும் குருவோட வழிகாட்டுதலும் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதனால் அவங்களோட ஆசீர்வாதமும் வழிகாட்டுதலும் எப்போ நம்ம எங்கே போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பு இது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். அந்த நாள் தேதி எல்லாம் முடிவு செய்யப்பட்டிருக்கும். அது அந்தந்த நேரத்தில் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நிறுவி வந்துட்டுருக்க குழப்பங்களும் கஷ்டங்களும் ஒரு முடிவுக்கு வந்து நம்மளோட வாழ்க்கையை நல்லபடியாக அமையும். இந்த பதிவோட ஆரம்பத்தில் கேட்ட கதையை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி அனுபவித்த கஷ்டங்களும் துன்பங்களும் தொடர்கதையாகவும் நினைக்காதீங்க. எப்படி அந்த யானை சின்ன வயசில் அந்த யானை குட்டி காலில் ஏற்பட்ட வலியை மனதில் வைத்துக்கிட்டு இன்னும் நம்ம இந்த சங்கிலியை பிடிச்சி இழுத்தா நம்ம கால் வலிக்கன்னு ஒரு மனப்பிரமையிலேயே ஒரு தாழ்வு மனப்பான்மையிலேயே வாழ்ந்து அதோட காலத்தை முடிச்சுக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு நமக்கு வேணாம். அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள்லேருந்து விடுபடுவோம். நம்ம சாய் நம்ம கூட இருக்காரு. எந்த சக்தியாலையும் எவனாலையும் ஏன் எவனால் கூட நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நம்புங்க. அதுதான் உண்மையும் கூட. சாயோட நாமத்தை தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகும் பொழுது தான் அவரோட இறை நாமத்தை நம்ம வந்து தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை எப்பொழுதும் செய்து கொண்டே வாருங்கள். எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் எப்போ பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும். இப்போ அனுபவித்துட்டுருக்க கஷ்டங்களும் துன்பங்களும் நிரந்தரமானவை கிடையாது. கூடிய சீக்கிரமே
எல்லாமே சரியாயிரும். நம்பிக்கையோட இருங்க. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.